Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டைம்ல சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தி கூட, கோதுமை ரவை வச்சு தான் பண்ண போறோம். இந்த மாதிரி கோதுமை ரவை இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கோதுமை நொய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை நொய்யா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த ரவையுமே நான் அரை கப் எடுத்திருக்கேன். நொய் எடுத்தீங்கன்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸில் விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்துடும். கோதுமை ரவை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை நொய்யை வச்சு செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ரவையை அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாவே ஒன்று நல்லா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இந்த காரமே இதுக்கு போதுமானது. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருந்தோம், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் ஏதாவது கிளாஸில் எடுத்துக்கிட்டாலும் அதில் 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த தண்ணி வந்து நல்லா தலத்தலன்னு கொதிக்கணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம 1/2 கப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ரவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும், தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். நல்லா இந்த கோதுமை ரவை வந்து வெந்தும் வரணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம பண்ண போகிற இந்த கோதுமை கொழுக்கட்டைக்கு இந்த கலவை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணியிருக்கேன், அப்புறம் உருண்டை மாதிரியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும். 5-லேருந்து ஒரு 8 நிமிஷம் போதும், ஏன்னா ஆல்ரெடி குக் ஆனது தான். இது வந்து நான் இன்றைக்கி ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1/2 கப் ரவைக்கு 10-12 கொழுக்கட்டை வரைக்கும் வரும். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5-8 நிமிஷம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வேக வச்சிங்கனாவே போதும். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அரிசி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கோதுமை வச்சு சூப்பராக ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது கார கொழுக்கட்டைன்றதுனால அப்படியே சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சட்னி வேணும்னா நீங்கள் அதை வச்சும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.